हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल कीर्तिस डेज। இன்னைக்கு நம்ம முருங்கக்கீரை கேழ்வரகு அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க। ரொம்ப ஹெல்தியான பிரேக்பாஸ்ட் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க। 1 கிலோ கேழ்வரகு மாவு, வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 2 கைப்பிடி முருங்கக்கீரை, 1 கப் தேங்காய், தேவையான அளவு உப்பு। எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்। केवर मावल उप आड पड़ा और रे टेबिस्पून ते आड पड़ा मुरंगी आड पड़ा मुरंगी रोम हेल्ती उड़ ट्रे पड़ेंगे वंगयम आड पड़ा पच मिग आड पड़ा इंब और वाटी कई मारे मिक्स पड़े पम्बर ती सको தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க। அப்பதான் வந்து கரெக்ட்டான பதம் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோம். அதுல இப்ப முக்கா டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிட்டு இருக்கோம். இப்ப இருக்குற தண்ணியும் லைட்டா தெளிச்சு சேர்த்துக்கோங்க. அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. குண்ட புடிக்கிற அளவுக்கு நமக்கு பதம் இருக்கணும். இப்ப நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து தவாவை காய வெச்சுக்கலாம். நம்ம அடை போட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் மேல லைட்டா எண்ணெய் தேய்ச்சுக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மாவுல இந்த மாதிரி பால் பண்ணிட்டு உருண்டை பண்ணிட்டு இப்ப நம்ம வெச்சிருக்க கவர் மேல லைட்டா தட்டிக்கலாம். கேழ்வரகு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்ப நம்ம இத தவால போட்டுடலாம். அடை போடுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க நம்மளோட கேழ்வரகு முருங்கக்கீரை அடை எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கேழ்வரகு அடை ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான முருங்கக்கீரை கேழ்வரகு அடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ।